வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் இந்த சுவிட்சர்லாந்து ஆஃப் கர்நாடகா ஷிமோகா. நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் எங்கே? சன் டிவியா? சன் டிவி இல்லை சார், நான் வந்து யூடியூப் சேனல் சார், சன் டிவி கிடையாது. சேனல் சார், சேனல் யூடியூப் சேனல். ஆ, பேட்டி எடுக்கிறேன் சார். ஆமாங்க, இது சுவிட்சர்லாண்ட் ஆஃப் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, த சிட்டி லைஸ் ஆன் த பேங்க் ஆஃப் துங்கா ரிவர். இதுக்கு இன்னொன்று பேர் இருக்குது, அதுதான் கேட்வே ஆஃப் மல்நாடு. சரி வாங்க, இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் டீட்டெயிலாக போகலாம். Stay tuned, நான் உங்கள் தீபக். வாங்க, என்னோட ரூம்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து ஒரு 3-star ஹோட்டல். சும்மா ரூமில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஜாக் ஃபால்ஸை பார்க்கலாம், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. செம்ம வியூ, என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக ஃபால்ஸை போய் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் என்னோடய ஐடியா. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ தட் நீங்கள் இந்த லாக்டவுன் டைம்லேயும் சரி, இந்த பேண்டமிக் டைமில் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்ட பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ராக். இருக்கு லொக்கேஷன் பார்க்கவே. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நம்ம க்ளீனாக பார்க்கலாம். முதல்ல இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிமோகா வந்து கர்நாடகாவில் இருக்குதுங்க. ஸோ கர்நாடகாவிலேருந்து கரெக்டாக எப்படி எங்கே போகலாம், எப்படி வரலான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். ஸோ பெங்களூர்லேருந்து ஷிமோகா பார்த்தீங்கன்னா 302 kilometers. எப்படி வரலாம் அப்படின்னா, ஒன்று ட்ரெயின் மூலமாக வரலாம், இல்லைனா பஸ் மூலமாக வரலாம், அப்படி இல்லைனா கார் மூலமாகவும் வரலாம். ஸோ இது ட்ராவலிங் ஜேர்னியோட டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 7 hours ஆஃப் ட்ரெயினிங் ஜேர்னி. ஓகே, இது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெறும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா காரில் வந்தீங்கன்னா 120 rupees வாங்குறான் டிக்கெட். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் உள்ள ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் இங்கே அதே மாதிரி நான் வந்து ரூமில் ரெசார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே ரூம் எடுத்து தங்கி ஒரு நைட் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக எல்லாம் வியூஸ்லாம் எடுத்திருக்கோம். ஹோப் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க என்னோடய ஃபர்தர் வீடியோஸில். பட் என்ன சொல்கிறதுனா, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு வாங்க, கப்புள்ஸாகவும் வந்து ஸ்டே பண்ணலாம். ரொம்ப அருமையான இருக்குது நேச்சர் வந்து, அவ்வளோ அந்த அருவி கேட்குறதுக்கே அப்படியே தேன் வந்து பாயுதே என் காதி நிலையமாதே இருக்குது. ஸோ அவ்வளோ அற்புதமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, அப்படியே பிரமிச்சு போயிட்டேன் இந்த லொக்கேஷனை பார்த்தோன்னே. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. என்ன பண்ணலன்னா யாரையாவது இங்கே கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஸோ யாரோ இங்கே உட்காந்துட்ருக்காரு, இவரை கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணலாம், எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு கேட்கலாம். சார் நமஸ்காரம் சார். ஹலோ சார். சார் வி ஐ எம் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோர் வித் தீபக் யூடியூப் சேனல். சார் கன்னடா கொத்தா சார்? தமிழா சார் நீங்கள்? தமிழ். சார் வாங்க சார். சூப்பர் சார், உங்களை தான் தேடி நிற்கிறேன். நானும் தமிழ் தான் சார். நான் வந்து எக்ஸ்ப்ளோர் வித் தீபக்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு வீடியோ எடுப்பேன். ஸோ அது மாதிரி மக்களோட ரிவ்யூ நான் எடுப்பேன் சார். கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா வியூ கூட நல்லாயிருக்கும். யூடியூப்னா சார்? ஆமாம் யூடியூப் சார், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ சார் நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் எங்கே? சன் டிவி. சன் டிவி இல்லை சார், நான் வந்து யூடியூப் சேனல் சார். சன் டிவி கிடையாது சேனல் சார், சேனல் யூடியூப் சேனல். ஆ பேட்டி எடுக்கிறேன் சார். உங்கள் பேர் சார்? சுப்ரமணி சார். என் பேர் சுப்ரமணி. சுப்ரமணி அந்த மைக் பிடிச்சிக்கங்க சார், உங்களை நல்லா க்ளோஸ்அப்பில் அப்படி எடுத்துக்கிறோம் சார். உங்கள் பேர் சுப்ரமணி, எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள்? சார் நான் ராயபுரத்துலேருந்து வரேன் சார். ராயபுரமா? என்ன வேலை பார்க்குறீங்க சார் நீங்கள்? ஆட்டோ ஓட்டுறாங்க. சரி சார், எப்படி சார் இங்கே வந்தீங்க இந்த இடத்துக்கு? சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒரு நல்ல ஒரு நல்ல இடத்த போய் பார்க்கணும், வாழ்க்கையில் என்ன இருக்குது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தோம் சார். சேர்த்து வச்சு வரணும்னு ஆசைப்பட்ட இடம். எப்போ ஆசைப்பட்டோன்னா மார்ச் மாதம் வரணும்னு ஆசைப்பட்டோம் சார். மார்ச் மாதத்தில் லாக்டவுன் போட்டுட்டாங்க, என்னால் வர முடியல. சரி அந்த காசு அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன் சார். இது எந்த எவ்வளோ கஷ்டம் வந்தது, காசு செலவு பண்ணிடணும், இது நம்ம தேவை, எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இது கடத்த அடிக்கணும் அப்படின்லாம் யோசிச்சேன். இருந்தாலும் வைராகமாக அந்த காசு சேர்த்து வச்சுருந்தேன். சூப்பர் சார். சேர்த்து வச்சு இந்த லாக்டவுன் இ பாஸ் ஐயா இது முதலமைச்சர் ஐயா இ பாஸ்லாம் கேன்சல் பண்ணாரு பாருங்க, எப்படியாவது கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பிடிச்சி வந்துட்டேன் சார். இந்த இடத்த பார்த்தே ஆகணுன்ற என் வெறி. வாழ்க்கையில் என்ன சார் இது சம்பாரிச்சு என்ன பண்ண போகும்? கரெக்டாக சொன்னீங்க சார். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சார். இந்த இடத்த பார்த்தேன், இன்றைக்கி என் மனசில் இருக்கிற நிம்மதி எல்லாமே எனக்கு எல்லாமே என்ன கிடைக்கணுமோ எனக்கு கிடைச்சிச்சு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது சார். எப்படி சார் நீங்கள் ஆட்டோவில் சம்பாரித்த காசை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவோம் சார், டெய்லி சேர்த்து வைப்பேன். எதுக்காகனா எங்கேயாவது ஒரு இடத்த போய் பார்க்கணும், புதுசாக ஒரு இடத்த பார்க்கணும். சூப்பர் சார். புதுசாக ஒரு இடத்த போய் பார்க்கணும்னு, ஏன்னா மெட்ராஸ்ல சுற்றி நிற்கிறோமா, ஒன்று எதுவுமே பார்த்தது இந்த மாதிரி ஒரு இடம்லாம் நான் பார்த்ததே இல்லை சார் வாழ்க்கையில். ஏன் சார் உங்கள் கண்ணெல்லாம் செவந்து இருக்குது? வேலை சார், கூலி வேலை செய்கிறேன்ல, மூட்டை தூக்குவோம், கூலி வேலை, டெய்லி உழைப்போம். இதெல்லாம் போ டெய்லி பழப்புக்கு போனாதான் சார் எங்கள் சோறு. ஓகே. அப்படி இருந்தோம் இந்த காசு எடுத்து வச்சு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்தேன் சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய இடம், இதுக்கப்புறம் எங்கே போகலான்னு இருக்கீங்க சார்? சார் அடுத்த முறை வந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை சார். சூப்பர் சார். என்னோட நண்பர் இருக்க நிறைய பேர் இருக்காங்க, பெரிய நண்பர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய உதவி யாரும் இல்லாமல் நானே காசை சேர்த்து வச்சு போகணும்னு ஆசை சார். சார் வாழ்த்துக்கள், நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகணுன்ற வாழ்த்துக்கள். ஸோ நல்லா சம்பாரிங்க, ஊர் சுற்றுங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் வி தீபக். ஓகே, அது சன் டிவியோ விஜய் டிவியோ கிடையாது சார், அது ஒரு யூடியூப் சேனல். உங்களுக்கு நான் அது எப்படி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சொல்லிக் கொடுங்க சார். நான் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல்ஸை வந்து ரெகுலராக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கப்புள்ஸ்லாம் பயங்கரமான ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் எல்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன ஆளுங்க வந்து இங்கே வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் அது மாதிரி விஷயங்களும் எடுக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது லொக்கேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. யூ கேன் ஹேவ் அ லக்ஸூரியஸ் ரெசார்ட் மாதிரி இருக்குங்க, ஆனால் பட் இட்ஸ் அ கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்.
one of the best places to visit in Shimoga. Go paakala. வேறு அடுத்த லொக்கேஷனுக்கு போனோம். இங்கே இருக்கிற எல்லா லொக்கேஷனையும் எடுத்துட்டேன். அப்படியே நடந்து போக வேண்டியதுதான், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஜி என்ன பண்ணுறீங்க ஜி? என்னாச்சு ஜி? இல்லை இங்கே என்னத்துக்கு? இல்லை ஜி, அப்படியே அடுத்த லொக்கேஷனுக்கு அப்படியே பஸ்ஸில் பிடிச்சி அப்படியே போகலான்னு. ஆமாம் ஜி. போய் சேருவீங்க? பஸ் வர இன்னும் 2 மாதம் ஆகுமா? என்னது 2 மாதம் ஆகுமா? ஆமாங்க, இன்னும் பஸ் விட ஆரம்பிக்கலங்க லாக்டவுன்லேருந்து. ஐயோ, நான் வேற தெரியாமல் வந்து நின்றுட்டேங்க. ஆமாம், இப்போ காரில் வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஐயோ ஆமா ஜி, ஆமா ஜி, நான் போறேன், காருக்கு போறேன் ஜி. நல்லா இந்த மனுஷன் எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் ஆயிடுவார் போலியே. எனக்கு வந்து சூப்பராக பியூட்டிஃபுல்லாக என்னை வச்சு வீடியோ எடுத்தவர் இவர் தான், இஸ் மிஸ்டர் கார்த்திக். ஹாய், எக்ஸ்ப்ளோர் தீபக்கு பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச 1-2 வச்சு எடுத்துருக்கேன், ஸோ கமெண்ட் பாக்ஸில் தூக்கிட்டு. ஓகே, ஸோ நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காமல் இருந்ததுன்னா, ஸோ எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், அதை நாங்கள் திருத்திக்க பார்க்குறோம். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் தீபக், ஸ்டே டியூன். Thank you.